ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான தெய்வத்தின் மந்திரத்தோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள் ஏற்படும். யாருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு மனிதர் கூட இந்த பூமியில் கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். வறுமையில் இருக்கிறவர்களுக்கு பணப்பிரச்சனை, வசதியாக இருப்பவர்களுக்கு மனப்பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் குறைவதற்கும் நாம வந்து பிரார்த்தனை செய்வது வழக்கமான விஷயம். இப்படி பிரார்த்தனை செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை தினமும் அருகாமையில் இருக்கிற ஆலயங்களில் வழிபட்டும் வீட்டில் பிரார்த்தனை செஞ்சும் அவர்களுடைய அந்த குறைகளை சொல்லி முடிந்தவரை அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு வழி வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓ, எந்த மதமா இருந்தாலும் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அற்புதமான தெய்வத்தோடைய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் வந்து ஒரு 4-5 வரிகள் இருந்தா கூட ஆனா சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம். இதை வந்து நம்ம சொல்ல முடியலன்னா அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம காதால கூட கேட்டாலே இதனுடைய ஆற்றல் அபரிதமாக இருப்பதாக சமீபத்தில் நான் கேட்டு பார்த்தேன். அதனால அதோடைய மகிமைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படியே உங்களுக்கு பதிவாக தந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுசாக பார்ப்பதற்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய இன்னொரு சேனலான ஆத்ம வணக்கம் சேனலில் நம்ம சொல்கிற மந்திரங்களை எல்லாமே சாண்டிங் வடிவில் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை அதில் செஞ்சிட்ருக்கோம். அது அந்த சேனலில் இருக்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் பார்த்துட்டு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க போய் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் கருட பெருமானோடது தான். கருடனை அனைவருக்குமே தெரியும். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலுடைய வாகனமாக இருப்பவர். இப்படி கருட பகவானுக்கு இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு. அவர் வாகனமாக இருப்பதே அவர் சிறப்பான ஒரு விஷயம்தான். எப்போதுமே திருமாலை தன் முதுகில் சுமப்பதே என் பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதவியை ஏத்துக்கிட்டாரு. இருந்தா கூட இவருக்கு இன்னும் நிறைய பெருமைகள் இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா, இந்த கருடனுக்கு நிறைய முக்கியமான விஷயங்களும் புனிதத்தன்மம் வாய்ந்த விஷயங்களும் நிறைய இருக்கு. நம்ம அதை பத்தி சிறு சிறு விஷயங்களை பார்த்துட்டு இந்த இதற்கான மந்திரத்தை சொல்லிடலாம், எப்படின்றதையும் பார்த்துடலாம். கருட பகவான் பிறந்த கதை என்பது ஒரு பெரிய கதை. அந்த கதைக்குள்ள நம்ம போக தேவையில்லை, சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார். தன்னோட அன்னையும் அவரையும் வந்து அவனுடைய பெரியம்மா கிட்ட வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, விடுவிக்கிறதுக்காக. இது கதையோட ஒரு பகுதி தான். அப்படி எடுத்துட்டு வரும்போது பெருமாளோட அவர் வந்து யுத்தம் செஞ்சாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பெருமாள் செய்த திருவிளையாடலினாலதான் அவர் வந்து இவருக்கு வாகனமாக ஆனார் அப்படி என்பதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கிற நிறைய கதைங்க. அதை நம்ம பாக்குற பட்சத்தில் பதிவு ரொம்ப நீண்டு போயிடும், போர் அடிச்சிடும் தான், நான் அதெல்லாம் சொல்லல. எப்போதுமே திருமாலை அவருடைய பாதங்களை இவர் வந்து அவருடைய முதுகில தாங்கிட்டு இருப்பார். அதனால இவருக்கு பேரு பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனுமனை வந்து சின்ன திருவடின்னு சொல்றாங்க. நியாயமா அப்படி சொல்லக்கூடாது அப்படி என்பதும் சில பெரியவர்களுடைய வாக்கு. இறை அம்சங்கள்ல பெரியவர் சின்னவர்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சிலர் வந்து அந்த ஒரு வழக்கில் சொல்வதுதான் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா சொல்ற விஷயம் என்னன்னா, பெரிய திருவடி அப்படின்னா கருடாழ்வார், சின்ன திருவடி அப்படின்னா இவர் வந்து ஹனுமனை சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அனுமனுக்கு எப்படி சிறப்பான விஷயங்கள், சிறப்பான மந்திரங்கள், அனுமனோட மந்திரங்களை நாம் பாராயணம் பண்ணும்போது நமக்கான அந்த எதிர்வினைகள் எப்படி விலகுதோ, அதே போலவே கருட பெருமானுடைய மந்திரங்களை நாம் பாராயணம் பண்ணும்போதும் நமக்கான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்கள் விலகுவதாக நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவத்துல சொன்ன விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, கருடனுடைய அந்த கருட சாதாரணமா இப்ப நம்ம வானத்துல பறக்கிற கருடன்ல இருந்தே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியேறுவதாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்படி நிறைய விஷயங்கள். அப்ப வந்து
இப்பதான் அந்த கருடனை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் முன்னாடியே கருடனை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு முற்போக்கோட யோசிச்சிருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய நிறைய நம்ம முன்னோர்கள் சொன்னது எதுவுமே மூட நம்பிக்கையே கிடையாது. உள்ளார்ந்த அர்த்தங்களை பார்க்காதவர்கள் தான் மூட நம்பிக்கைன்னு சொல்வது வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. ஆனா உள்ளார்ந்த அர்த்தத்தை போய் பார்த்தாதான் தெரியும் அதற்கு என்ன காரணம் அப்படின்றது. பார்த்தவர்களுக்கு தெரியுது, அதை அறிந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நவீனத்தில் நவீனமான படித்த மேதைகளை கூட நம்மளுடைய இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உண்மை என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். அது போல பாத்தீங்கன்னா நம்ம இந்த கருடன் உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல அவங்களுடைய நாட்டு சின்னமாக இருக்கு. அமெரிக்காவோட நாட்டு சின்னமாக கருடனை சொல்றாங்க. அவர்கள் வந்து அதை தங்க நிறத்துல வச்சு கோல்டன் பேர்டு அப்படின்னு சொல்றாங்க. அதை லக்கி பேர்டுன்னு சொல்றாங்க. ஏன் லக்கி பேர்டு கோல்டன் பேர்டு சொல்றாங்கன்னா அவங்க நாட்டுக்கான அதிர்ஷ்டத்தை வழங்கும் ஒரு பறவையாக இருக்குதுன்னு சொல்றாங்க. உண்மைதான், கருடனுக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. அவர் வந்து பல அதிர்ஷ்டங்களையும் நமக்கான செல்வங்களையும் வழங்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவர். ஏன்னா கருடன் மூக்குனே சொல்லுவாங்க. கருடனுடைய மூக்கு அப்படி ஒரு அம்சம் வாய்ந்ததாக சொல்லப்படுவது. நம்ம ஊர்களில் கூட பலருக்கும் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு பாரு கருட மூக்கு, கருட மூக்குனாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மை. அது போல நிறைய அம்சங்கள் பொருந்தியவர் கருடன், லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவர் கருடனாக சொல்லப்படுது. அதனாலதான் வேளக்கிழமை காலையில பொதுவா கருட தரிசனம் செய்தால் சிறப்புன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே எங்க அப்பா எல்லாம் பார்த்திருக்கிறாரு. இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா, கருடனை நாம வந்து காலையில் தொடர்ந்து 6 மாத காலங்கள் காலையிலேயே எழுந்து, விடிய காலையிலேயே எழுந்து அவரை முடிந்தால் தரிசனம் செய்யலாம். காலையில வெளியில வந்து நீங்க பார்த்து கருட ஆழ்வாரை நினைத்து பிரார்த்தனை செஞ்சீங்க, செஞ்சிட்டு வானத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கருட பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். அப்படி காட்சி தந்தாரையானால் அன்றைய பொழுது நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறும் அப்படி என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு, அனுபவர்களுடைய சொல். அதே போல அப்படி உங்களுக்கான சூழ்நிலைகள் இல்லைனா அப்படின்னா நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலேயே கருட பகவானுடைய படங்களை வாங்கி வைத்து அதற்கு ஒரு துளசியோ மலரோ வைத்து நம்ம சொல்ல போற மந்திரத்தை 9 முறை, 11 முறை, 21 முறை, இல்ல 54 முறை, இல்ல 108 முறை, இப்படி எந்த எண்ணிக்கை உங்களுக்கு வசதியாக இருக்கிறோ அந்த எண்ணிக்கையில இந்த மந்திரத்தை மனமுருகி உங்களுடைய சிரமங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு கருட பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை பார்க்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நேர்மறை ஆற்றலோட உங்களுடைய ஆறாவினால அந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நேர்மறையாகவே நடக்கும். நீங்க சந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே இருக்கும். நீங்க நினைத்ததெல்லாம் நடப்பதற்கான அறிகுறிகள் தெரியும். இது எப்பனா நீங்க முதல் நாள் போகும்போதே தெரியும். இப்படி நீங்க வந்து நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம், இப்படி கருடனுடைய மந்திரங்களை யார் ஒருவர் 6 மாத காலம் விடாமல் இதுல ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய சக்தியிலிருந்து ஒரு துளியை நான் வழங்குவேன் அப்படின்னு கருட பகவான் சொல்வதாக வரலாறு. இது எதற்காக சொல்றேன்னா, இப்படி ஒரு அதீத ஆற்றல் மிக்க மந்திரமாக கருட மந்திரத்தை எல்லாரும் சொல்றாங்க. கருட காயத்ரி, கருட ஸ்லோகம், இப்படி ஒரு சில 4-5 வகையான மந்திரங்கள் இருக்கு. இன்னும் நிறைய மந்திரங்கள் கருட பகவானுக்கு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு சில மந்திரங்கள் எல்லாரும் எளிமையாகவே பாராயணம் செய்வதாக இருக்கு. கருட காயத்ரி இருக்கு. நாம இப்ப சொல்ல போற கருட மந்திரம் ஒரு அற்புதம் வாய்ந்த கருட மந்திரம். இது காயத்ரி இல்ல, கருடனுடைய ஸ்லோக மந்திரம் தான். இதனால் நமக்கு வந்து அனைத்து விதமான துர் சம்பவங்களும் நமக்கான இடையூறாக இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே விலகி போயிடும். இது மட்டும் கிடையாது, கருடனுக்குன்னு நிறைய சிறப்பான மந்திரங்கள் சொன்னோம் இல்லையா. அதுல வந்து ஒரு மந்திரம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, வீட்டிற்குள் பாம்பு வந்துருச்சு பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால எதுவும் செய்ய முடியல, பயமா இருக்கு அப்படின்னா கருடனை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்க ஒர 3 முறை உச்சரித்தாலே அந்த பாம்பு இருந்த இடத்தை விட்டு தானாகவே வெளியில் ஓடிவிடும் அப்படி என்பது இந்த கருடனுக்கு உள்ளே அந்த மந்திரத்துக்கான ஆற்றல். அது வேறு மந்திரம், பாம்புக்குன்னு சொல்லப்படுகிறது வேறு ஒரு மந்திரம். நாம அதை பார்க்கல, இருந்தாலும் கருடனுடைய பெருமைக்காக இந்த மந்திரத்தை சொல்றேன்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்க கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த கும்பத்தின் மேல் அபிஷேகம் செய்யும் போது மேலே கருடன் பறப்பது வழக்கமாக இருக்கும். பலரும் பார்த்திருக்கிறாங்க இந்த நிகழ்வு நடக்கும். அப்படி நடந்தால் நாடு சுபிட்சமாகும், கருடன் மகிழ்ந்திருக்கிறார், நமக்கு திருமாலுடைய ஆசிர்வாதம் நமக்கு உண்டு அப்படி என்பதற்கான பொருளாக தான் அங்க பார்க்கப்படுது. அதே போல இன்னைக்கும் ஐயப்பன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சபரிமலையில வந்து அந்த பம்பையில இருந்து அந்த ஆபரண திரு ஆபரண பெட்டியை ஐயப்பனுக்கு எடுத்துட்டு போவாங்க மகர சங்கராந்தி அன்னைக்கு. அந்த நேரத்துல அந்த பெட்டிக்கு மேல பருந்து பறந்துகிட்டே வருமா கூட. இதையும் நம்ம வந்து டிவில எல்லாம் பார்த்திருப்போம், நேர்ல பார்த்தவங்களும் அனுபவம் உண்டு நிறைய பேருக்கு. அதே போல திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றி தீபத்தை ஏற்றும் போதே கருடன் மேல வந்து பறப்பார். இப்படி நிறைய நிகழ்வுகள் நிறைய இடங்களில் நடப்பது உண்டு. அப்ப வந்து கருடனுடைய அந்த அதிர்வலைகள் என்பது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு தரும் அப்படி என்பது. அது மட்டும் கிடையாது, ஒரு விவசாய நிலத்தின் மேல கருடன் பறந்தால் கருடனுடைய நிழல் பட்டாலே அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும் அப்படி என்பதும் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். இப்படி நிறைய கருடனோட அந்த அது எழுப்பும் ஒளியை கேட்பது ஒரு அற்புதமான ஒரு நேர்மறை சகுனத்தை நமக்கு உண்டு பண்ணும், கருடனுடைய அந்த காட்சியும் நமக்கு அற்புதமான பலனை தரும் அப்படி என்பதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அறிந்த விஷயங்கள். மந்திர மலையை வந்து தூக்கிட்டு வந்து பார்க்கடல்ல வச்சு அந்த பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுப்பதற்கு உதவி செஞ்சவர் கருடாழ்வார், அவரோட முதுகுல சுமந்துட்டு போனாராம். இப்படி நிறைய அவருக்கான குறிப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம அவருடைய மந்திரத்தை பார்ப்போம். இவருடைய மந்திரத்தை சொல்வதனால நமக்கு என்னென்னலாம் விஷயம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஏற்பட்ட எல்லா தடையும் போயிடுமா. தடைகள் மட்டுமல்ல, மெயினா தோஷங்கள் இருக்கும்ல, கிரகங்களால் ஏற்படுகிற தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நிறைய பேருக்கு சனி தோஷம், ராகு கேது தோஷம், நாக தோஷம், இப்படி எந்த தோஷமா இருந்தாலும் இவருடைய மந்திரத்தை சொன்னால் அனைத்து தோஷங்களும் தவிடுபொடியாகிவிடும், அதனால் ஏற்படும் கெடு பலன்கள் நம்மை அண்டாது அப்படி என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. நீங்க வந்து முடிந்தால் காலையில் கருட தரிசனத்தை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். இல்ல கருட தரிசனம் செய்யறதுக்கு முடியலனாலும் வீட்டிலேயே கருடனை நினைத்து நீங்க வந்து பூஜை செஞ்சுக்கலாம். இத மனதார மந்திரத்தை மட்டும் தீபம் ஏற்றி சொன்னாலே போதும், சிறப்பான படையல்கள் எல்லாம் எதுவும் தேவையே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கருடனோட படத்தை நீங்க வாசப்படியில மாட்டி வச்சாலே போதும், வெளியிலிருந்து வருகிற அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் தடுக்கப்படும் அப்படி என்பதும். இப்ப எப்படி கந்திஷ்டி விநாயகர் மாட்டி வச்சிருக்காங்க படத்தை, அது போல கருடனுடைய படத்தை மாட்டி வச்சா கூட உங்களுக்கான துஷ்ட சக்திகள் எதுவும் விலகாது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய இந்த விஷ ஜந்துக்களும் நெருங்காது அப்படி என்பது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மந்திரத்தை நாம் பாராயணம் செய்தனால் நமக்கு என்னென்னலாம் நடக்கணும், உடல் நிலையில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று உடல் நிலையிலிருந்து மீண்டு வந்துருவாங்க, அதாவது அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துருவாங்க, மேற்கொண்டு உடலில் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல மன சோர்வு இருக்கிறவர்களும் புத்துணர்ச்சி அடைவார்கள். அதிர்ஷ்டம், நமக்கு வீட்டுல வறுமை இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வறுமைகள் மாறிவிடும். இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்குமே இந்த மந்திரமே போதுமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த மந்திரம் என்னன்னு சொல்றேன். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பஷ்ய ராஜாய சர்வ வக்ர நாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷ சர்வ விநாசனாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர நாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷ சர்வ விநாசனாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர நாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷ சர்வ விநாசனாய ஸ்வாஹா. கொஞ்சம் பெரிய மந்திரம் தான், ஆனா மிகவும் அதீத ஆற்றல் வாய்ந்த இந்த மந்திரம். ஒரு இரு முறை நீங்க சொல்லும் போதே அது வந்து உங்களுக்கு பழகிடும்,
அற்புதமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிர்வலைகள் கிரியேட் ஆவதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இதை நான் வந்து சில முறைகள் படிச்சு பார்த்தேன், அதுலேயே எனக்கு சில விதமான மாற்றங்கள் தெரிஞ்சது. அதன் காரணமாக தான் இந்த பதிவை உடனடியாக உங்களுக்கு நான் பண்ணேன். கண்டிப்பாக இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பார்த்து இருக்கிற அனைத்து விதமான இடைஞ்சல்களிலிருந்தும் விடுபட வேண்டும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.